பேர் சங்கர நாராயண். நான் ஒரு வக்கீல். இந்த கவுனை பார்த்தே புரிஞ்சிருக்கும், இதுவரைக்கும் எந்த கேஸ்லயும் தோக்காத எனக்கு இன்னைக்கு அக்னி பரீட்சை. ஏன்னா நான் இப்ப வாதாட போற கேஸ் ரொம்பவே சிக்கலானது. இந்த கேஸ்ல நான் எப்படியும் ஜெயிச்சாகணும். இந்த கேஸ் என்னன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கலாமா? உங்கள் பெயர்? பவானி. வயது? 26. ஆக்குபேஷன்? வீட்டையும் கணவரையும் பராமரிப்பது. அப்படி பராமரிக்கப்பட வேண்டிய கணவர் மேலே பென்ஷன் ஃபைல் பண்ணிருக்கீங்களே? வெக்கமாவும் வேதனையாவும் தான் இருக்கு. என்ன பாதுகாக்க வேண்டியவரே பரம விரோதி நினைச்சா பீரியட் தவிர வேற வழி எனக்கு தெரியல. மிஸ்ஸஸ் பவானி, கேள்வி நான் கேட்டுட்டு இருக்கேன், பதில நீங்க என்ன பார்த்தே சொல்லலாம். உங்களை பார்த்து பதில் சொல்றதை விட நீதிபதியை பார்த்து பதில் சொல்றதே நான் விரும்புறேன். ஓ, ஐ சீ. மிஸ்ஸஸ் பவானி, இந்த பெட்டிஷன், ஐ மீன் இந்த டைவர்ஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்ண வேண்டிய அடிப்படை நோக்கம்? சாதாரணமா எல்லாரும் பிரியறதுக்காக தான் விவாகரத்து வாங்கிப்பா. ஆனா தாம்பத்தியத்தோட புனிதம் புரியறதுக்காக, புரிய வைக்கிறதுக்காக நான் அவர்கிட்ட இருந்து பிரிய விரும்புறேன். உங்க விளக்கம் ரொம்ப விசித்திரமா இருக்கு. எனக்கும் சங்கருக்கும் கல்யாணம் நடந்து ஒரு வருஷம் ஆகுது. எந்தவித ஒளிவு மறைவும் இல்லாம பரிபூர்ணமா என் உள்ளத்தையும் உடலையும் அவர்கிட்ட ஒப்படைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். சாரி, வாழ்ந்துட்டு இருந்தேன். இன்னும் அவர் கூட தானே இருக்கீங்க? சட்டபூர்வமா? ஆமா. ஆனா எப்ப அவருக்கு என் மேல சந்தேகம் வந்துருச்சோ அப்பவே கணவன் மனைவிங்கிற பந்தம் முடிஞ்சு போச்சு. இந்த ரெண்டு மாசமா நான் படுற அவஸ்தை அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். அந்த ஆண்டவனுக்கு யாராவது வெளிச்சம் போட்டு காட்டினா அவர் இருக்கிற இடமே தெரியுது. அவர் இப்பெல்லாம் இருக்கலதானே இருக்காரு. என் ஹஸ்பண்ட் கூட, எனக்கு ஹஸ்பண்டா இருந்தவர் கூட இப்படிதான் எனக்கா பேசுவார். என் உயிருக்கு உயிரா என் தெய்வமா நினைச்சிட்டு இருந்தவரே நடத்தையில சந்தேகம் வர அளவுக்கு அப்படி என்ன பண்ணீங்க? புரியல. நான் கொஞ்சம் ரிசர்வ் டைப், ஆண்களை தவிர்க்கிற ஜாதி. கல்யாணம் புதுசுல நான் இப்ப மனுஷன் இருந்து கொஞ்சம் ஒதுங்கி ஒதுங்கி இருந்தேன். அப்படி எல்லாம் இருக்கிறது தப்பு, எல்லார்ட்டையும் சகஜமா பழகணும்னு சொன்னேன். அவருக்காக கஷ்டப்பட்டு நான் என்ன மாத்திட்ட அப்புறம் என் போக்கு அவருக்கு பிடிக்கல. சந்தேகத்தை வளர்த்துட்ட நான் எத்தனை சொல்லியும் நம்பிக்கை வரல. ஊசியால குத்துற மாதிரி சொல்ல மல என்ன தொடச்சி எடுத்த. ஒரு நாள் இது எல்லாத்துக்கும் சிகரம் வச்ச மாதிரி என்ன விவாகரத்து பண்ணிடுவேன்னு சொன்ன. விஷயம் இவ்வளவு தூரம் வந்தப்புறம் நானே விலகிறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டேன். உங்க கணவர் அதான் சங்கர் தான் தப்புக்காக வருந்ததாகவும் இனிமே உங்க மேல எந்த விதமான தப்பையும் வராதுன்னு உறுதி அளித்திருக்காரு. கண் கட்ட அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன பிரயோஜனம்? வார்த்தைகளால என் நானும் ஒண்ணுமா சித்திரவதை பண்ணி என் மேல அபாண்டமா பழி சுமத்தி என் மனசைய உடைச்சிட்டார். அவர் மேல வச்சிருந்த மதிப்பு மரியாதை எல்லாத்தையும் எழுந்துட்டார். என்ன இப்படி கோட்டு வரைக்கும் மரவழிச்சு அவமானப்படுத்துறவரை நான் பார்க்க கூட விரும்பல. அப்படி மட்டும் சொல்லாத, நீ இல்லாம என்னால உயிர் வாழ முடியாது. சத்தியமா சொல்ல, சத்தியமா சொல்ல. பவானியோட ஹஸ்பண்ட் சங்கர். கோர்ட் கேஸ் டைவர்ஸ். சார், என் ஒய்ஃப் இன்னும் கோர்ட்டுக்கு போல. ஒருவேளை கோர்ட்டுக்கு அவள் போனால் எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பார்த்தேன். என்னால் தாங்க முடியல சார். என் பவானி பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது. நான் அவளை பிரிய விரும்பலை, பிரிய போறதும் இல்லை. என்ன ஆனாலும் சரி, யார் பருத்து நிறுத்தாலும் சரி. Thank you.
அபிமானத்தை நினைச்சு சங்கர் பவானிய மறந்து. பவானிய மறக்கணுமா? நீ யார் அத சொல்ல? நான் யாருன்னு தெரியல. தெரியும், நீ சமுதாயம் எனக்கு நன்னா தெரியும். அதுக்காக உன் பேச்ச கேட்டுதான் நடக்கும். கட்டாயம்? கட்டாயம் இல்ல, பட்டல. என் விருப்பப்படிதான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. நடக்கும், நடக்கும். என்கிட்ட நடக்காது. உன்னோட எனக்கிட்ட பேச்சு. நான் என் பவானியை பார்த்தாங்க. இல்லடா, தப்பு பண்ணினவ யாரும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. நான் அவ பின்னால போயிட்டே இருப்பேன். அதனால நான் உத்தரவு கொடுக்கற வரைக்கும் நீ இங்கேயே இருக்கிறதா நல்லது. நான் இப்ப என்ன தப்பு பண்ணிட்டேன்? பவானி ஏன் இன்னும் கூட வச்சு இருக்க? என்ன அபத்தமான கேள்வி! அவ என் பொண்டாட்டி. அவ உன் பொண்டாட்டியா இருக்கிற தகுதியை இழந்துட்டா? அதை தீர்மானிக்க வேண்டியதுன்னா என் ஒப்புதல் இல்லாத எந்த தீர்மானமும் செல்லுபடி ஆகாது. நான் சொல்ற வார்த்தைக்கு எல்லா இடத்திலையும் மதிப்பு உண்டு. சங்கர், உன் வாழ்க்கை நல்லபடியா அமையணுங்கிறதுக்காக நான் இன்னும் பொறுமையா இருக்கேன். நிஜமாவே உனக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்தா நீங்க வாழ்க்கையில குறுக்கிடாத, நான் நிம்மதியாக சந்தோஷமாவும் இருப்பேன். பவானி உங்க கூட இருக்கிறது உங்க அப்பா மன்னி இவாளுக்கு கூட தான் பிடிக்கல. அவளை கிளப்பி விட்டது நீதானே? நான் நல்லத சொன்னா அவ புரிஞ்சுட்டா நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. சங்கர், உன்னை திருத்தி என் வழியில கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் நான் இன்னும் சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கேன். நான் சொல்றதை கொஞ்சம் கேள்வி. எனக்கு எந்த விதமான அறிவுரையும் தேவையில்லை, நீ போகலாம். அப்படி சொன்ன நான் உன் ஜூனியரோ இல்ல உன் ஆபீஸ்ல வேலை பார்க்கிற கிளார்க்கோ இல்ல. நீ வாடா நான் வரத்துக்கும் போடா நான் போறதுக்கும். இது என் சாம்ராஜ்யம். இங்க உன் சட்ட படிப்பெல்லாம் செல்லாது. நான் வச்சதுதான் சட்டம். பார்வை இருந்தும் குருடனான உன்னுடைய சட்டங்கள் எத்தனை குருட்டுத்தனமானதுன்னு எனக்கு நன்னா தெரியும். அதையும் மீறி உன் சாம்ராஜ்யத்துல நான் இன்னும் சுதந்திரமா தான் செயல்பட்டு இருக்கேன். சுதந்திரம் இருந்து நீ எனக்கு அடிமைதான். வளர்க்கிற நாய்க்கு வீட்டுக்குள்ள சுதந்திரம், பாயிற புலிக்கு கூண்டுக்குள்ள சுதந்திரம். அது மாதிரி உன் சுதந்திரமும் நான் போட்டு இருக்கிற வட்டத்துக்குள்ளதான். மீறினா விளைவுகள் விபரீதம் ஆயிடும். சங்கர், நான் ஒண்ணு கேக்கட்டுமா? நீ ஏன் இத்தனை கோவப்படும்? ஏன் இத்தனை டென்ஷனை கிரியேட் பண்ணிக்கணும்? நீ ஒருத்த இல்லைனா போதும், எல்லாம் சரியாயிடும். தப்பு. பவானி ஒத்தி இல்லைன்னா போதும். கொஞ்சம் பிளாஷ்பேக்கு போ. பவானியை நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி உன் லைஃப் எவ்வளவு ஜாலியா இருந்தது, இப்ப எப்படி பாழடைஞ்சு போச்சு பாத்தியா? ஜஸ்ட் கோ பேக் டு தோஸ் டேஸ். சகோதரி வேலைக்கு போயிட்டு இருக்கிறதுனால வேலைக்கு போகாத கிச்சாவை விரட்டுறதுல இவங்களுக்கு ஒரு அலாதி சந்தோஷம். இது என் ரெண்டாவது அண்ணா கண்ணன். எந்த வேலையில இவருக்கு கண்ணன் பேர் வச்சாலும் எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து இவருக்கு பார்வை கிடையாது. பட்டப்படிப்பு படிச்சிருந்தாலும் சங்கீதத்துல அதீத ஈடுபாடு. என் ரெண்டாவது மண்ணி. வக்கீல் சங்கரானா சாதாரண அதுக்காக சதா சர்வ காலமும் புல்லாங்குழலும் கையுமா இருக்கணுமா? அவனுக்கு வாழ்க்கையில இருக்கிற ஒரே பிடிப்பாதான். ஏன் நல்ல கீர்த்தனை வாசிய கேப்போம். சரிப்பா. ஒரு இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் ஐட்டம் வந்திருக்கேன், படிச்சியா? என்ன
நம்ம ஜோதிகா கல்யாணம் பண்ணிக்கிறது தீர்மானம் பண்ணிட்டாளாண்ணா. என்னது நம்ம ஜோதிகா கல்யாணம் பண்ணிக்கிறது தீர்மானம் பண்ணிட்டாளா? ஐயோ, ஏய் கிச்சா, நீ பால் பாயசம் ஒரு அண்டாவை கண்ணா. உனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தானா அவட்ட சொல்லி போஸ்ட் அடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண. மணி, நீங்க என்ன பண்ற? ஆபீஸ்க்கு ஒரு வாரம் லீவ் போட்டு நம்ம உறவுக்காரங்களுக்கு எல்லாம் இந்த சுபச்சேரி தெரியப்படுத்தி ரெட்டு போட்டுருக்கோம். நம்ம ஜோதிகா கல்யாணம் பண்ணிக்க போறானா சும்மாவா? சங்கர், என்னடா உளற? என்னப்பா, ஆத்துல எத்தனையோ முக்கியமான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு, அது எல்லாத்தையும் விட்டுட்டு ஜோதிகா கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. அப்புறம் மத்த பொண்கள் பண்ணிக்கிற மாதிரி அவளும் பண்ணிட்டு போறா. விடுங்களா, அதை போய் பெருசா பேசுங்க. சங்கர், நீ அப்பாவுக்கு செல்ல பிள்ளையா இருக்கலாம், அதுக்காக அவர் இப்படிலாம் கேலி பண்ணாத. ஏன்பா இதெல்லாம் போய் சங்கர்கிட்ட சொல்லு, என்கிட்ட சொல்லுங்க, யார கல்யாணம் பண்ணிக்க போறாளா? மாமனாருக்கேத்த மாட்டு பொண்ணு. அதாமா தெரியல, சஸ்பென்ஸா இருக்கு. இது பத்தியா ஜோதிகா திருமணத்திற்கு ஒப்புதல், மாப்பிள்ளை யார்? ஐயோ, வேற ஏதாவது பேசக்கூடாதா? சரி, என்ன சமையல் பண்ணலாம் இன்னைக்கு? ஒண்ணு சினிமா இல்ல சாப்பாடு, இது ரெண்டு விட்டா நம்ம தமிழ்நாடு ஜனங்களுக்கு வேற ஒண்ணும் தெரியாது. சங்கர், தமிழ்நாடு மாத்திரம் இல்ல, இந்த சினிமா பைத்தியம் உலகம் பூரா பரவி இருக்கிற வியாதி தான். இல்ல கண்ணா, சினிமாக்காரங்களுக்கு இவ்வளவு ரசிகர் மன்றங்கள் இருக்கிற ஒரே மாநிலம் இந்த தமிழ்நாடு தான். இந்த பைத்தியக்காரத்தை நான் வேற எந்த ஸ்டேட்லயும் கிடையாது. இந்த மாதிரி வெளியில போய் ஏதாவது தத்து புத்தி உழவு வைக்காதரா, அப்புறம் இந்த ரசிகர்லாம் சேர்ந்து ஒண்ணு பின்னி எடுத்துருவாங்க. சரி சரி, உங்க சர்ச்சை எல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு லீவா இருக்கலாம், ஆனா எனக்கு என்னைக்குமே லீவு கிடையாது. நான் சமைக்கிறேன்னு சொன்னா நீங்க கேட்க மாட்டேங்கிறேன். மத்தவ உயிர் வரணும்னு ஆசைப்படுறேன். வெங்காயம் சாம்பார் பீன்ஸ் கறி கோஸ் கூட்டு நீங்களும் நான் எப்போதும் உங்க சைடு தான். தேங்க்ஸ், அட்லீஸ்ட் நீங்க உத்தரவாதம் எனக்கு சப்போர்ட்டா பேசுறீங்க. என்னதான் என்னுடைய புள்ளாங்களில் வாசிப்பு ரோதனையா இருந்தாலும் அதானே பார்த்தேன், நீங்களும் அதே நான் சப்போர்ட் பண்ணி பேசுறதாது. எல்லாரும் ஒரே கட்சியை சேர்ந்து வாழாச்சு, வீட்டுக்கு உத்துருவேளா? என்ன இருந்தாலும் நான் வேற ஆத்து பொண்ணு இல்லையா? மணி, விளையாட்டு கூட அப்படி எல்லாம் பேசாதீங்க. உங்களை பாக்குற பாக்கியம் தான் எனக்கு இல்ல. நீங்க என் கூட பேசுற போதெல்லாம் நடமாட்டமே இல்லாத வீட்டுல எனக்கு ஒரு பொண்ணு கிடைச்சதாகவும் உன்னை மண்ணின்னு கூப்பிடுற வாழ்க்கெல்லாம் அக்காவும் அம்மாவும் கிடைச்சாதான் நாங்கெல்லாம் நினைச்சுட்டு இருக்கோம். நீ புத்திசாலி பொண்ணு, எங்க ஃபீலிங்ஸ் புரிஞ்சுட்டே நம்புறேன். சுஷிலா, தாளிச்சு போட்டதா வருங்க, என்ன கொட்டிக்கிறது மட்டும் வருவியா? இதோ வந்துட்டேண்ணா, என்னை மன்னிச்சிருங்கப்பா. பேச்சுவாக்கில் ஏதோ வாய் தவறி வந்துட்டோ, என் மனசுல எந்த விதமான பாரபட்சமும் இல்லை. இனிமே எப்படி தவறாம இருந்தா சரி. எல்லாரும் சேர்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு இருந்தா உனக்கு பிடிக்காது. உடனே இந்த சைரன் ஊதுன மாதிரி ஒரு குரல் ஒன்று கொடுத்துருவோம் பாருங்க. எப்போ நீங்க இப்ப பார்த்த மாதிரி தான் வீடு எப்பவுமே ரொம்ப கலகலப்பா இருக்கும். மாமனார் மாட்டு பொண்ணு, மண்ணி மச்சின, இந்த மாதிரி வித்தியாசம்லாம் கிடையாது. யார் வேணாலும் யாரை வேணாலும் கிண்டல் பண்ணலாம், கேலி பண்ணலாம். எல்லாரும் ஸ்போர்ட்டிங்கா தான் எடுத்துப்பா. மத்த குடும்பங்கள் இருக்கிற மாதிரி அண்ணன் தம்பி சண்டை சச்சரவுகள்லாம் கிடையாது. ஆனா நிச்சயமா காரசாரமான விவாதங்கள் உண்டு. என்ன கண்ணா, உனக்கு அடுத்த மாசம் கச்சேரி இன்னைக்கு? 14ஆம் தேதியா? சண்டே நினைக்கிறேன். கூட்டம் வருமோ? கூட்டம் வந்தாதான் வாசிப்பேன்னு சொன்னா வர்ற ஒன்னு ரெண்டு கச்சேரியும் போயிடும். இவ்வளவு நல்லா வாசிக்கிற உனக்கு ஏன்தான் நிறைய சான்ஸ் கிடைக்க மாட்டேங்கிறது தெரியலடா. அதெல்லாம் பெரிய பாலிடிக்ஸ்னா நமக்கு எதுக்கு?
ஏதோ நான் என் ஆத்ம திருப்திக்காக வச்சுட்டு இருக்கேன். அப்பா புண்ணியத்துல கலைய வித்துதான் காசாக்கணும் நிலைமை இல்ல, வரவும் வேண்டாம். வர்ற வழியில ரெண்டு சிண்டு புஷ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன், நீ அவட்டு விசாரி, நான் என்ன எதுன்னு கேட்கறேன்.